லட்சக்கணக்கான ஆடியோ பாட்காஸ்ட்டை வாத்த ஆப்பில் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தமிழ் மற்றும் அதர் லாங்குவேஜஸ்லையும் உங்களோட பாட்காஸ்ட்டை வாத்த ஆப்பில் பப்ளிஷ் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி வாத்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பூச்சி இடை பண்ண போகிறோம். அதுக்கு இப்போ தேவையான பொருள் பச்சரிசி மாவு இடித்தது, வெண்ணெய் கொஞ்சம், ஜீரகம், சால்ட்டு, வெள்ளை எள்ளு, துருவின தேங்காய், உளுத்தமாவு, பெருங்காயத்தூள், கடலைப்பருப்பு. இப்போ உருட்டு வெள்ளை உளுத்தமாவு இதை வறுத்து எந்த பதம்ங்கிறது இப்போ பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்படி வறுக்கிறேங்கிறத வறுத்து காட்டுறேன். அது அவ்வளோதான், வறுத்தாச்சு. இந்த அப்போ தான் இந்த பொருள். இப்போ இந்த வறுத்த உளுத்த மாவு தான், பருப்பை தான் இப்படி பொடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த பச்சரிசி மாவை இப்போ வறுத்துக்கணும். உப்பு சீடைக்கு 2 டம்ளர் பச்சரிசி மாவு இது நல்லா வறுத்துக்கணும். இந்த மாதிரி பதத்துக்கு வறுக்கணும். இப்படி கையில் எடுத்தால் இப்படி திருத்திரியாக இப்படி கோலம் போடுற மாதிரி வரணும். இப்போ உப்பு செடிக்கு 2 டம்ளர் மாவுக்கு இப்போ எல்லாம் போட போகிறேன். 1 டம்ளர், 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு மாவு, வறுத்து அரைச்சோட மாவு, கொஞ்சம் ஜீரகம், உப்பு 1 டேபிள் ஸ்பூன், கொஞ்சம் வெள்ளை எள்ளு, பெருங்காயத்தூள், துருவின தேங்காய், ஊற வச்ச கடலைப்பருப்பு இருக்குது. ஒரு பண்ணுறதுக்கு முன்னாடி, ஒரு அரை மணி நேரம் முன்னாடி கடலைப்பருப்பை ஊற வச்சிடணும். அது கொஞ்சம் வெண்ணெய் கொஞ்சம் போட்டுக்கணும். நல்லா ஒரு 50 கிராம் வெண்ணெய் போட்டால் தான் நல்லா கரகரன்னு வரும். அவ்வளோதான். எல்லாத்தையும் பிசைஞ்சு வச்சிட வேண்டியதுதான். தேவையான அளவு தண்ணி, ரொம்ப தண்ணியாக பிசையக்கூடாது, அப்புறம் உருட்டை வராது. இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கணும். உருட்டி வச்சு சின்ன சின்னதாக உருட்டி போட்டு எண்ணெயில் போட்டு பொரிக்க வேண்டியதுதான். இந்த சீடையை உருட்டி உடனே போடக்கூடாது, வெடிச்சிடும். ஒரு 10 நிமிஷம் அப்படி காய வச்சுட்டு தான் போடணும். இப்போ எண்ணெய் காஞ்சிடுத்து நல்லா. இது ஒரு 10 நிமிஷம் காய வச்சிட்டோம். இந்த பாருங்கள், நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ அவ்வளோதான். இது ஒரு 5 நிமிஷம் வெந்துடுச்சு. இப்படி எடுத்து போட்டு, இது வெண்ணெயே போடுறதுனால 1 மாதம் வச்சுக்கலாம். இதை ஒன்றுமே பண்ணாது.